பொறியியல் கல்லூரிகளில் 1,58,157 மாணவர்களை சேர்க்கைக்கான கலந்தாய்வு 4 சுற்றுகளாக நடைபெறும் என்று சொல்லி 3 சுற்றுகள் முடிவடைந்திருக்கின்றன. 4வது சுற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4வது சுற்று 14ஆம் தேதி முடிவடைகிறது. இதுவரை இந்த 3 சுற்று முடிவடைந்த இந்த சூழலில் 4வது சுற்றிலே நடைபெற்ற இந்த 4 இந்த நாட்களுடைய நினைவுகளுக்கு நிகழ்வுகளுக்கு பிறகு 89,585 மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக சென்ற ஆண்டு சேர்ந்தது மொத்தமே 80,353 தான். இப்பொழுது 4வது சுற்று முடிவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 9,585 பேர் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள். இந்த 4வது சுற்று முடியும் பொழுது மீதியவர்க்கு சேருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த 4வது சுற்று முடிந்த பிறகும் மறுபடியும் இந்த சப்ளிமெண்ட்ரி மாணவர்களுக்காகவும் இதில் இன்னும் காலி இருக்கிற இடங்களும் அந்த ஆன்லைனிலே சொல்லப்பட்டு அதிலே சேர விரும்புகிற மாணவர்களும் சேர்க்கப்படுவார்கள். ஆகவே பொறியியல் கல்லூரியிலே அதில் படிக்க விரும்புகிற மாணவருடைய எண்ணத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் இங்கே அண்ணா பல்கலைக்கழகமும் இங்கே மற்ற கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இந்த டோட்டினுடைய டைரக்டர் அவர்களும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களும் உயர்கல்வித்துறை செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி இன்று எல்லா இந்த 4 சுற்று தேர்வுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நடைபெற்று 4வது சுற்று முடிகிற பொழுது 14ஆம் தேதி முடிகிற பொழுது நான் மீண்டும் உங்களை சந்தித்து எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்கிறேன். 4வது சுற்றுக்கு பிறகும் நான் முதலிலே சொன்னதைப் போல சப்ளிமெண்ட்ரி சுற்றுகளும் அறிவிக்கப்பட்டு வேக்கன்சி இடங்களும் அறிவிக்கப்பட்டு அதில் சேர விரும்புகிற மாணவர்கள் இருப்பார்களானால் அவர்களும் தகுதியின் அடிப்படையில் சேர்ப்பதற்கான ஆலோசனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு நிச்சயமாக அதிகமான மாணவர்கள் பொறியியல் கல்லூரியிலே சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரையில். அடுத்து இங்கே இந்த முதல்லையே நாங்கள் சொன்னோம், கல்லூரி ஆசிரியர்கள், அந்த கல்லூரி ஆசிரியர்களுடைய தேர்வு என்பது 4000 பேர்களுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்று நான் முதல்லே சொல்லியிருந்தேன். இதுதான் முத முதல்ல நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர் இதுவரில் அறிவித்ததிலேயே ஒரே ஆண்டிலே 4000 கல்லூரி துணை பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவதற்கு ஆணையிடுவதற்காக டிஆர்பிக்கு உத்தரவிட்டு இன்று அந்த ஜிஓ பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அந்த தேர்வு தொடங்கும். இன்றே அந்த ஜிஓ அரசு ஆணை வெளியிடப்பட்டு விட்டது. இந்த அரசாணை வெளியிடப்பட்டதனுடைய விளைவாக இன்று மீண்டும் அந்த 4000 பேருக்கான அந்த தேர்வுகள் டிஆர்பியின் மூலமாக உடனடியாக நடைபெறும். இது முதல்ல சொன்னதுதான், இப்போ அதுவும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் தேர்வுக்காக உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காலி இடங்களில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் முதல்ல இல்லாத அரசு கல்லூரிகளில் இருக்கிற காலி இடங்களில் உடனடியாக இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸை நிரப்புவதற்கும் அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் வெகு விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரி ஆசிரியருடைய மிகப்பெரிய கோரிக்கை எங்களுக்கு நீண்ட காலமாக, முதல்லலாம் நாங்கள் பணியாற்ற அந்த காலத்திலேருந்து கவுன்சிலிங்னு ஒன்று வைப்பாங்க. அந்த கவுன்சிலிங்னு வச்சு என்ன பண்ணாங்கன்னா அதில் விருப்பம் எந்தெந்த இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை கேட்டு அந்த அடிப்படையில் டிரான்ஸ்ஃபர் மாற்றங்கள் அறிவிக்கப்படும். அது ரொம்ப காலமாக இருந்தது. ஆனால் நடுவில் அந்த கவுன்சிலிங்கு கொஞ்ச நாளாக நடக்காமல் விட்டுடுச்சு, 5-6 வருஷமாக. அதனால தான் கல்லூரி ஆசிரியர்கள்லாம் நீங்கள் உடனடியாக கவுன்சிலிங் நடத்துங்க, எங்களுக்கு வந்து எங்களை கேட்காமே அங்கங்கே அவங்கவுங்களையும் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க என்று முறையிட்டு இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது கவுன்சிலிங்கிற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் கலந்து கொள்ள தகுதியுடைய உதவி பேராசிரியர்கள் இந்த கவுன்சிலிங்கில் எவ்வளோ பேர் இப்போ கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள்னா 5,408 பேர் அது கலந்துக்கலாம். அவங்க இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க. இந்த 5,408 பேரில் 3000 காலி இடங்கள் இப்பொழுது இருக்கிறது, வேக்கன்சிஸ். அந்த வேக்கன்சிஸுக்கு இவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா அது ஆன்லைன்லேயே அவங்கள கேட்க வச்சு நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இங்கே இருக்கிற இந்த 3000 காலி இடங்களும் அவர்களுக்கு சொல்லப்படும். அந்த 3000 காலி இடங்களில்
அவர்கள் விருப்பம் இடங்களில் ஒரே இடத்துக்கு ரெண்டு மூணு பேருக்கு போயிருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் இது வரும். ஒரு இடத்துக்கு ஒரு வர அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த மாற்றங்கள் செய்யப்படும். ஆக இந்த 3000 இடங்களுக்கும் உடனடியாக நிரப்புவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுதல் மாறுதலின் மூலமாக இந்த கவுன்சிலிங்கினுடைய ஆன்லைனை இன்று நான் துவக்கி வைக்கிறேன். இந்த ஆன்லைனின் இந்த கவுன்சிலிங்கின் மூலமாக அவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் பத்து நாட்கள் இந்த 10 நாட்களுக்குள்ளாக அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்ததற்கு பிறகு நம்முடைய கல்வித்துறை இயக்குனர் அவர்களும் வந்திருக்கிறார். அந்த கல்வித்துறை இயக்குனர் மாநில கல்வித்துறை இயக்குனர் அவர்களின் மூலமாக இவைகளெல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதிலே உரிய தகுதி உடைய இதில் யாரும் போய் யாருக்கிட்டையும் அலைய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நிச்சயமாக அந்த நான் சொன்ன மாதிரி சீனியாரிட்டியினுடைய அடிப்படையில் 3000 இடங்களுக்கும் ஆசிரியர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் அந்த இடங்கள் நிரப்பப்படும். இதுதான் முக்கியமானது. இதில் அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் நான் சொன்ன மாதிரி அவர்களாக இருந்தாலும் மற்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் நிரப்பப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.